ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்பிரடெக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் 2011 வந்தது இல்லையா, அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன் 965 ஏடியில் வந்து அஸ்கார்டுன்னு ஒரு பிளானட் இருந்துச்சு. அஸ்கார்டுன்னு ஒரு பிளானட், அந்த பிளானட்டில் வந்து அந்த பிளானட்டோட கிங் வந்து ஓடின் அப்படின்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் செயின்ட் அப்படின்ற ஒரு பக்கத்து ஒட்டன்ஹேம் அப்படின்ற ஒரு மக்கள் மேலே வந்து இவர் வந்துட்டு போயிட்டு, அவங்க வந்து பக்கத்து கொஞ்சம் ஏலியன்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க மேலே வந்து இவர் வந்து வார் வந்து இது தொடுக்கிறாங்க. ஏன் வார் வந்து தொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரோஸ் செயின்ட்ன்றவங்க வந்து எர்த் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு 4-5 பிளானட்லேயும் வந்து அவங்க இன்வேட் ஆகி அவங்களோட வேலையெல்லாம் காட்டுறதா இருந்தாங்க. சரி, அதை தடுக்கிறதுக்காக இவங்க போயிட்டு அஸ்கார்டியன்ஸ் போயிட்டு அடித்து காலி பண்ணிடுறாங்க. தலைவன்ட்டு வந்து இந்த ஒரு கேஸ்கட் மாதிரி இருக்கும், ஒரு பவர் சோர்ஸ், அவங்களுடைய பவர் சோர்ஸு. ஸோ அது மூலயமா தான் அவங்க வந்து எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சோர்ஸ் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அஸ்கார்டு வந்துடுறாங்க பாருங்களேன். இப்போ வந்து ப்ரெசென்ட் டே வரலாம். இப்போ அந்த ப்ரெசென்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடின் ஒரு சன் இருக்காரு, அவர் தான் நம்ம தார். அவர் வந்து கிங் ஆக போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த லாஃபி இருக்கார் இல்லையா, அந்த ஃப்ராஸ்ட் செயின்ட் லீடர், அவர் வந்து மறுபடியும் வந்து அந்த இதை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. திருப்பி வந்து அந்த இவங்க சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதை வந்து இவர் மறுபடியும் சீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தார் அப்புறமா ஓடின் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. தார் அப்புறமா தாருடைய பிரதர் லோக்கி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஷிஃப்பு, இன்னொரு ஒரு 4-5 பேர் வந்துட்டு போயிட்டு அவங்கள போய் அடித்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே போனால் வார் நடக்குது, பெருசாக வார் நடக்குது. தார் வந்து அடித்து எல்லாரையும் தம்சம் பண்ணுறாரு போயிட்டு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய அனிமல் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க. அந்த ஃப்ராஸ்ட் செயின்ட் வந்து மெயின் வாரியர்னு சொல்லலாம் அந்த அனிமல் வந்து. அந்த அனிமல் வந்து எல்லாரையும் இது பண்ணுறது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக ஓடின் வந்துடுறாரு. ஓடின் வந்துட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறாரு. தீர்த்து வச்சுட்டு இவர் இங்கே வந்துடுறாங்க பாருங்களேன், அஸ்கார்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கும் ஓடினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருது. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் பேராசப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறார் யார், தார் வந்து. இதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பவர், சூப்பர் பவர்லாம் இவர் வந்து பிடுங்கிட்டு நீ எடுத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிடுறாரு. அவருடைய சுத்தியிலையும் இப்போ அவரால் யூஸ் பண்ண முடியாது. அவருடைய அந்த ஹேமர் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒர்த்தியான அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை வந்து இவர் வந்து போட்டுறாரு அந்த சுத்தியில். இப்போ இவர் வந்து எர்த்தில் வந்து உழுகிறாரு, நியூ மெக்சிகோவில் வந்து உழுகிறாரு. கரெக்டாக எங்கே கரெக்டாக, ஜேன் ஃபாஸ்டர் அப்படின்றவங்க ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டு, அப்புறம் அவங்களுடைய மென்டார் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த இடத்துல வந்து இவர் விழுகிறாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீல்டு ஏஜென்சி இருக்கு இல்லையா, அந்த சீல்டு ஏஜென்சி வந்து அதிரடியாக வந்து ஜேன் ஃபாஸ்டர்கிட்ட அந்த அந்த இவர் வந்து இல்லையா தார், அந்த பாம் ஹோலை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஹேமர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ரிசர்ச் ஃபெசிலிட்டி மாதிரி இவங்க வந்து கட்டிடுறாங்க. சீல்டு வந்து கட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ஏரியாவை மாதிரி ஆகிடுது. அந்த அந்த இடத்துல தார் வந்து கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சி அந்த சுற்றியில் எடுக்கிறது பார்க்குறாரு. அவனால் அவரால் லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஜேன் ஃபாஸ்டர் இருக்காங்களே அவங்களுடைய மென்டார் வந்து இவர் வந்து ஃப்ரீ பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. இந்த டைமில் வந்து வந்து பார்த்திங்கன்னா, ஜேன் ஃபாஸ்டருக்கும் தாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டுருக்குது, அது வந்து லவ்வாக மாறுது. இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அஸ்கார்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோக்கி வந்து ஒரு உண்மை தெரிய வருது. என்ன உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஓடினுடைய பையனே கிடையாது அப்படின்றது தெரிய வருது. அவர் வந்து அடாப்டட் சன் அப்படின்றது தெரிய வருது. உண்மையான அப்பா யாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த லாஃபின்ற ஒரு அந்த ஃப்ராஸ்ட் செயின்ட் லீடர் இருக்காங்க, அவருடைய பையன் தான் அப்படின்றது தெரிய வருது. கேட்டு அவர் வந்து ஓடின் வந்து எதிர்க்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து ஓடினுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த ஓடின் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடுக்கு போயிடுறது, அது மெடிடேஷன் மாதிரி ஒரு மோடுன்னு சொல்லலாம் அதை. அவர் வந்து அந்த சூப்பர் ஹீரோ அந்த அந்த பவர்லாம் வந்து ரிட்டீவ் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த மோடுக்கு போயிடுறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யார், லோக்கி வந்துட்டு கிங் ஆயிடுறாரு. கிங் ஆகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, லாஃபியை கூப்பிட்டு நீ வந்து ஓடினை வந்து காலி பண்ணிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து ராஜா வேணால் போதும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறார். ஃபீ இவங்கெலாம் இருக்காங்க இல்லையா, அந்த தாருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களாம் சுத்தமாக பிடிக்கல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேட் கீப்பர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எர்த்துக்கு வந்துடுறாங்க. எர்த்துக்கு வந்து தார்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, சொல்லிடுறாங்க தாரை பார்த்துட்டு. இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா, லோக்கி வந்து தாரை காலி பண்ணுறதுக்கு ஒரு, ஏன்னா தார் இருந்தால் அவர் ராஜா ஆக முடியாது இல்லையா, அதனால தாரை காலி பண்ணுறதுக்கு அவர் ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டினல்ஸ் மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஒரு இதை அனுப்புகிறாங்க. அந்த அது வந்து எல்லாரையுமே அடிக்குது. இவங்க யாராலையுமே அடிக்க முடியாது, வந்து டெஸ்ட்ராயே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தார் வந்து, யாரையும் நீ அடிக்காத, நான் வர்றேன், நீ எனக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தியாகம் பண்ணுறாரு பாருங்களேன். இது வந்து ஒரு அடி அடிக்குது. அவர் வந்து அப்படியே பறந்து போய் உழுகிறாரு, பறந்து போய் விழுந்துட்டு அவர் வந்து சாகர ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. சரி, மக்களுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு நம்ம பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடின் வந்து மேலே வந்து எல்லாமே தெரியுது ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் அந்த மந்திரத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து தாருக்கு வந்து தெரிஞ்சிடுது. தார் வந்து இப்போ அந்த கை இப்படி பண்ணுற பாருங்களா, அந்த சுத்தியல் வந்து இவர் கைக்கு வந்துடுது. இப்போ வந்துட்டு அந்த அந்த டெஸ்ட்ராயர்ன்ற அந்த இது இருக்குல்ல, அதை வந்து அடித்து காலி பண்ணிடுறாரு. காலி பண்ணிவிட்டு ஜேன் ஃபோஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வருவார்னு சொல்லிட்டு இவர் வந்து அஸ்கார்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அஸ்கார்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்கார்டில் வந்து லோக்கி வந்து லாஃபி வந்து காலி பண்ணிடுறாரு.
ஸோ இப்போ தான் இவருடைய பிளானே புரியுது. லாக்கி வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை சாரி லாஃபி வந்து இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த பிளானே வந்து இவருக்கு வந்து தெரிய வருது. அந்த பிளான் இவர் வேற ஒரு பிளானில் இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. லோகேக்கும் கிளைமேக்ஸில் வந்து லோகேக்கும் சண்டை வந்து அந்த பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜை வந்து அடித்து உடச்சு நொறுக்கிடுறாங்க யார் தார் வந்துட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் வந்து எந்திரிச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே விழுகாமல் அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே விழாமல் காப்பாற்றிடுறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் லோகி வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு, அவரே கீழே வந்து அப்படியே சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதோட படம் முடியுது. எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும் அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.